ரீசெண்டாக அயல் நாட்டு யூடியூபர்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ள குத்திட்டே இருந்துச்சு. என்னன்னா ஃப்ரண்ட்ல ஒரு மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்க, பெரிய மைக்ரோஃபோன். அந்த மைக்ரோஃபோன்ல இருந்து வாயை எடுக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ ரைட் சைட்ல திரும்பணும் அப்படின்னா இப்படி தானே திரும்புவோம். அவங்க எப்படி திரும்ப திரும்புவாங்க? ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு லுக் தி ரைட் சைட் அப்படின்னு இப்படி தான் திரும்புவாங்க. அந்த வாய் அந்த மைக்ரோஃபோன்ல இருந்து நகரவே நகராது, அப்படியே தான் இருக்கும். ரைட்டு லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னாலும் அப்படியே வச்சுட்டு தான், ஏதோ கழுத்து பிரச்சனைன்ற மாதிரி இப்படியே திரும்புறாங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா அந்த மைக்ரோஃபோனு பெரிய டயஃப்ராம் இருக்கக்கூடியதான், நல்ல காஸ்ட்லியான மைக்ரோஃபோன் தான். அப்படின்றப்போ ஏன் சம்பந்தமே இல்லாம வாய்க்கிட்ட மட்டுமே அப்படி வச்சு பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தள்ளி வச்சு பேசினாதான் என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே உள்ளூர் யூடியூபர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் காலர் மைக் வச்சுருப்பாங்க, சிலர் என்ன மாதிரி ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் வச்சுருப்பாங்க, சிலர் டேபிளில் மவுண்ட் பண்ணி அந்த பெரிய மைக்ரோஃபோனை வந்து வச்சுருப்பாங்க, இன்னும் சிலர் அதுக்கு அட்வான்ஸாக போயிட்டு அதில் பயங்கரமாக அந்த இரும்புலாம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை அது மேலே ஒரு மாஸ்க் லேயர் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயன்படுத்துகிற பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, என்ன சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான மைக்ரோஃபோனை பயன்படுத்தணும், சிம்பிளாக அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை அதில் அடிஷ்னல் ஆக்சசரி போடுறது மூலமாகவோ, ஜஸ்ட் காஸ்ட்லியாக வாங்குறது மூலமாவோ மைக்ரோஃபோனோட நம்மளோட ஆடியோ குவாலிட்டி அதிகமாயிரும் அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுசா யூடியூப்குள்ள வரக்கூடியவங்க இல்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்குள்ள வரக்கூடியவங்களுக்கும் என்ன விதமான மைக்ரோஃபோன் வாங்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த வீடியோல அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். கண்டிப்பா நான் அந்த என்ன மைக்ரோஃபோனை வாங்குறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த மைக்ரோஃபோன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும், என்னென்ன டைப் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கண்டிப்பா கொடுப்பேன். அதை பார்க்க பிடிக்காதவங்க இங்க தெரியக்கூடிய டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான மைக்ரோஃபோன் செட் ஆகும் அப்படின்றத டைரக்டா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சவுண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். நம்ம கையை தட்டுறோம் அப்படின்னா நம்மளோட கைகளுக்கு இடையில உள்ள காற்றை நம்ம அழுத்தி விடுறோம். இந்த மாதிரி அழுத்தி விடும்போது அது இந்த காற்று அலை வந்து அலை மாதிரி பரவுது, ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வேவ்ஸ். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காதுகளில் இருக்கக்கூடிய அந்த செவி செவ்வை வந்து அதிர வைக்குது. ஸோ இப்படி அதிர வைக்கிறதுனால தான் அங்கே ஒரு சத்தம் ஒன்று இருக்கு, அந்த கை தட்டுற சவுண்டு வந்து நம்மளோட மூளைக்கு கடத்தப்படுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சவுண்ட் அப்படின்றது காற்றில் ஏற்படக்கூடிய அழுத்த மாறுபாடு, இல்லை காற்றில் ஏற்படக்கூடிய அலைகள் தான் இந்த சத்தம். சரி, இந்த ஸ்பீக்கரில் நம்ம எப்படி சத்தத்தை உருவாக்குறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸ்பீக்கரில் கீழே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கும், அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நடுவில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு காயில் வந்து இருக்கும். இந்த காயிலுக்கு மேலே ஒரு தின் ஃபிலிம் இல்லை ஒரு தின் பிளாஸ்டிக் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம டயஃப்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய காயிலுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுப்போம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அங்கே அந்த காயிலில் ஒரு மேக்னெட் உருவாகும். ஸோ கீழே ஆல்ரெடி பெர்மனன்ட் மேக்னெட் இருக்கா, ஸோ மேலே இருக்கக்கூடிய காயிலில் உருவாகக்கூடிய மேக்னெட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய மேக்னெட்டை ஈர்க்கவும் எதிர்க்கவும் செய்யும். ஸோ இப்படி செய்கிறதுனால இந்த மேலே இருக்கக்கூடிய காயில் வந்து அதிர ஆரம்பிக்கும். இது அதிர ஆரம்பிக்கும் போது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டயஃப்ராமும் வந்து அதிர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டயஃப்ராம் அதிர்றதுனால அது காற்றில் அழுத்த மாறுபாட்டை வந்து உருவாக்குது. இதுதான் நமக்கு வெளியில் சத்தமாக கிடைக்குது. சிலர் எவ்வளவு அதிகமாக சம்பளம் வாங்கினாலும் வாங்கின சம்பளம் கடனை கட்டுறதுக்கும் இஎம்ஐ கட்டுறதுக்கும் லோனை கட்டுறதுக்குமே போயிடும். 15 நாளைக்குள்ளேயே அந்த சம்பளம் எல்லாம் காணாமல் போயிடும். இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கடன்லேருந்து நம்ம எப்படி மீளுறது, எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி விஷயங்களை கெட் அவுட் ஆஃப் டெப்ட் அப்படின்ற புத்தகத்துல குக்கோ எஃப்எம்ல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க உடனே கேட்கலாம், இவ்வளவு நாளா எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இந்த புக்கை கேட்டவொன்னே தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது. ஆக்சுவலா இந்த புக்கை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து இந்த கடனை எப்படி கையாளுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவை வச்சு நீங்க சீக்கிரமே அந்த கடனை க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குக்கோ எஃப்எம் இந்தியாவோட நம்பர் 1 ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமா கேட்கக்கூடிய புத்தகங்கள் இதுல அடங்கியிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த புத்தகத்தோட இன்ட்ரொடக்ஷன் கேட்டு பாருங்கள், இல்லை வேறு எதுவும் புக்கோட இன்ட்ரொடக்ஷன் கூட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தமிழ் 60 அப்படின்ற கோடை பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 60% ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் 31 வரைக்கும் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போது நம்ம ஸ்பீக்கரில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்து அதை நம்ம காற்றோட அதிர்வலைகளாக, அதாவது காற்றில் நம்ம அழுத்த மாறுபாட்டை கொண்டு வரோம். இதே ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைக் அப்படின்றது உருவாயிருச்சு, அவ்வளோதான். அதாவது காற்றோட அழுத்த மாறுபாட்டை கொடுத்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா அதுதான் மைக்ரோஃபோன். இப்போ நம்ம ஸ்பீக்கரில் பார்க்கக்கூடிய அந்த டயஃப்ராம் இருக்கு இல்லையா, அந்த டயஃப்ராமை நம்ம அதிர வைக்கிறோம். அப்படி அதிர வைக்கும் போது அதுக்கு பின்னாடி காயில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த காயிலுக்கு பின்னாடி பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது. நமக்கு முன்னாடியே தெரியும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனோட அடிப்படை என்னது, அதாவது நகரக்கூடிய காந்தத்தை ஒரு காயில்களுக்கு இடையில வைக்கும் போது அங்கே தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒன்று உருவாகுது. அப்போது இந்த ஸ்பீக்கரில் நம்ம காந்தத்தை நகர்த்துறதுக்கு பதிலாக அந்த காந்தத்தை ஸ்டேஷனரியாக வச்சுட்டு இந்த காயில
கையை நம்ம மேலையும் கீழையும் நகர்த்துறோம். அப்போ அந்த காயில் நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காயிலில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். என்னென்னா, ஸ்பீக்கர் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய சவுண்டை பெரிதுபடுத்தி, அதாவது அதிக அளவு சத்தத்தில் கொடுக்கறதுக்காக டிசைன் பண்ணது. அதனால் இதோட டயஃப்ராம் வந்து திக்காக இருக்கும். அப்போ இந்த ஸ்பீக்கரோட டயஃப்ராம் அதிர வைக்கணும் அப்படின்னா, அது எவ்வளோ சவுண்டு கொடுக்குதோ அதுக்கு தகுந்தாப்பே ஆப்போசிட்டில் கொடுத்தா தான் அந்த டயஃப்ராம் வந்து நம்மளால் அதிர செய்ய முடியும். அதுக்கப்புறமா தான் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். ஆனால் நம்ம பேசக்கூடிய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்பில் அந்த டயஃப்ராமை மாற்றணும். அதாவது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய அந்த குறைவான சத்தத்தை, இந்த குறைந்த காற்று அழுத்தத்தையும் அந்த டயஃப்ராம் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்பில் இந்த டயஃப்ராமை வந்து நம்ம தின்னாக கொடுக்கணும். அதாவது மெலிசாக கொடுக்கணும். இப்படி மெலிசாக கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அது மூலமாக நம்ம பேசுகிறத வச்சு அந்த டயஃப்ராம் அதிர ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காயிலும் அதிர ஆரம்பிக்கும். அந்த காயில் அந்த பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு இடையில் நகரும் போது அங்கே எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒன்று உருவாகும். அப்போ நம்ம பேசக்கூடிய சவுண்டு வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மைக்ரோஃபோனை நம்ம டைனாமிக் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மைக்ரோஃபோனை நீங்கள் எங்கே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, மேடைகளில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ரவுண்டாக ஒரு மைக்ரோஃபோன் இருக்குமா, இதுதான் டைனாமிக் மைக்ரோஃபோன். இதை ஏன் மேடையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் பின்னாடியே சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக உள்ளது தான் கண்டென்சர் மைக்ரோஃபோன் அப்படின்றது. கண்டென்சர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம ஃபேன்லலாம் அடிக்கடி கண்டென்சர் மாற்றுவோம் இல்லையா. எஸ், கண்டென்சர் அப்படின்றது கெப்பாசிட்டராக குறிப்பிடக்கூடிய ஒன்று தான். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க போகிறது கிடையாது. டைனாமிக் மைக்ரோஃபோனில் எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே பண்ண போகிறது கிடையாது. இங்கே சிம்பிளாக எலக்ட்ரிசிட்டியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். இதுக்கு நம்ம கெப்பாசிட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டியை கடத்தாத ஒரு பொருள் வந்து நடுவில் இருக்கும், அதுக்கு ரெண்டு பக்கமும் எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிசிட்டியை கடத்தக்கூடிய பொருட்களுக்கு இடையில நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கொடுப்போம். இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவாக கொடுப்போம். அப்போ இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் என்னாகும் அப்படின்னா, அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை தாண்டி போக முடியாது. அதனால் அந்த இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனால, பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்றவனை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால அது அந்த டைஎலக்ட்ரிக்கை சேர்த்து பிடிச்சிக்கும். ஸோ இப்படி பிடிச்சிக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து ஹோல்ட் ஆகுது, அந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. இதை தான் நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே மாதிரி தான் மைக்ரோஃபோன்லையும். இங்கே எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பிளேட் இருக்கும், கண்டக்டர்ஸ். அதுக்கு இடையில எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத ஒரு பொருள் இருக்கும். அந்த கண்டக்ட் பண்ணாத ஒரு பொருளை நம்ம காற்றாக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த ரெண்டு கண்டக்டிவ் பிளேட்டில் ஒன்றை வந்து நம்ம டயஃப்ராமாக பயன்படுத்துவோம். அதாவது ஒரு பிளேட் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், இன்னொரு பிளேட் வந்து முன்னையும் பின்னையும் நகர்ற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஒரு ஆடியோ இன்புட்டை கொடுக்கும்போது, அதாவது நம்ம பேசும்போது அதிலிருந்து உருவாகக்கூடிய காற்று அலைகள் வந்து இந்த இன்னொரு கண்டக்டிவ் பிளேட்டில் படும்போது இது முன்னையும் பின்னையும் நகரும். இப்படி நகர்றதுனால இங்கே நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, காற்று, இந்த காற்றோட இடைவெளி வந்து குறைந்து கூடும். ஸோ இப்படி நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் மாறும்போது அந்த இடத்துல வோல்டேஜ் கூடும் குறையும். இந்த வோல்டேஜோட டிஃப்ரென்ஸை தான் நம்ம அப்படியே ஆடியோ சிக்னல்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்தக்கூடியது டைனாமிக் கண்டென்சர். இந்த ரெண்டு டைப்பு தான். இந்த ரெண்டுத்துக்குமான பெரிய வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைனாமிக். இந்த டைனாமிக் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஒரு காயில் இருக்கும். அந்த காயிலை மூவ் பண்ணுறது மூலமாக இது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கும், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அந்த காயிலை மேலையும் கீழையும் நகர்த்தக்கூடிய அளவுக்கு அதுக்கான காற்று இன்புட் கிடைச்சாதான், அந்த ஹை ப்ரெஷர் வேவ்ஸ் கிடைச்சாதான் வந்து இந்த டயஃப்ராம் மூவ் ஆகி அந்த காயிலையும் சேர்த்து நகர்த்தும். ரொம்ப லவுடான நாய்ஸ், அதாவது நல்ல சத்தம் போட்டு பேசினா மட்டும்தான் இந்த மைக்ரோஃபோனில், இல்லை ரொம்ப கிட்ட வந்து பேசினா மட்டும்தான் இந்த மைக்ரோஃபோனில் வந்து அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறும். இது ஒரு இடத்துல பெரிய அட்வான்டேஜை கொடுக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு லவுட் நாய்ஸ் இருந்தால் தான் அதோட டயஃப்ராமையே இது மூவ் பண்ணும் அப்படின்றதுனால, இந்த சின்ன சின்ன பேக்ரவுண்டு நாய்ஸஸ் எதையுமே அது பிக் பண்ணாது. சரியாக அதில் தெளிவாக இல்லை கிட்ட வச்சு பேசினா மட்டும்தான் இது அதை ஆடியோ இன்புட்டாக எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த டயஃப்ராம்க்கு பின்னாடி காயில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுனால, இந்த டயஃப்ராமால் ஒரு அளவுக்கு தான் மூவ் ஆக முடியும், ரொம்ப வந்து மூவ் ஆக முடியாது. ஸோ அப்படின்றதுனால ரொம்ப லவுடான நாய்ஸ், உதாரணமாக ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, அந்த ட்ரம்ஸு கிட்ட நீங்கள் எவ்வளோ கிட்ட வச்சாலும் சரி, அதிலேருந்து எவ்வளவு ஹை ப்ரெஷர் வேவ்ஸ் வந்தாலும் சரி, இந்த டயஃப்ராம் ஒரு அளவுக்கு தான் மூவ் ஆகுமே தவிர அந்த ஹை பிச்சு நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து இது எடுத்துக்காது. இந்த மாதிரியான ஹெவி இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு இல்லை லவுடர் நாய்ஸுக்கு வந்து இந்த டைனாமிக் மைக்ரோஃபோனை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இதில் உள்ள இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஃபெடிலிட்டி. அதாவது நான் பேசக்கூடிய என்னோட சவுண்டு இருக்கு இல்லையா, இதில் பலவிதமான ஃப்ரீக்வன்சி வந்து அடங்கியிருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பிக் பண்ணிச்சு அப்படின்னா, நான் என்ன மாதிரி பேசுகிறேனோ அதே மாதிரியே உங்களுக்கு கேட்கும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோட குரல் வலையில் உள்ள
அந்த ஏற்ற இறக்கத்தையும் அந்த கரகரப்பு தன்மை, இத்து இசு இதெல்லாம் சொல்லும் போது அவ்வளோ அக்யூரட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த டைனாமிக் மைக்ரோஃபோனால் பிக் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் அதோட டயஃப்ராம் வந்து மெதுவாக தான் நகரும் அப்படின்றதுனால. மெதுவாக அப்படின்றதுக்கு அர்த்தம் மற்ற கண்டென்சர் மைக்ரோஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதோட அந்த டயஃப்ராம் மூவ் ஆகக்கூடிய ரேட் வந்து ஸ்லோ. ஸோ இது ஸ்லோவாக தான் நகரும் அப்படின்றதுனால அந்தளவு ஃப்ரீக்வன்சி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த டைனாமிக் மைக்ரோஃபோனால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ அதனால் இது ஓவராலாக நான் பேசுகிறது புரியும், நான் பேசுகிறது கேட்கும், ஆனால் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ், அந்த ஒரிஜினல் குரலில் உள்ள அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்சஸை வந்து அதால் கொடுக்க முடியாது. அடுத்தபடியாக கண்டென்சர் மைக்ரோஃபோன், இதில் அந்த டைனாமிக் மைக்ரோஃபோனில் இருக்கிற மாதிரி காயில் மாதிரியான எந்த விதமான தடுப்போ இல்லை பேரியரோ இல்லை அதுக்கு அதோட வெயிட்டோ வந்து எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடிய ஒரு டயஃப்ராம். இது ஃப்ரீயாக மூவ் ஆகும் அப்படின்றதுனால லைட்டாக ஊதி விட்டால் கூட அந்த டயஃப்ராம் வந்து முன்னையும் பின்னையும் போகும். அதனால தான் நம்ம பேசுகிறது சின்ன சவுண்டு கூட நமக்கு அவ்வளவு தெளிவாக கேட்கும். இதோட டயஃப்ராம் ரொம்ப ஃப்ரீயாக நகரும் அப்படின்றதுனால நம்ம சவுண்டாக பேசினோம்னா சத்தமாக கேட்கும், அது மெதுவாக பேசினோம்னா மெதுவாக கேட்கும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா நாய்ஸையும் எடுக்கும். ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் ஃப்ரீக்குவென்சிலேருந்து எண்டிங் ஃப்ரீக்குவென்சி வரைக்கும் சின்ன சின்ன ஃப்ரீக்குவென்சி பாயிண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லா சரவுண்டு சவுண்டையும் மொத்தமாக எடுத்து கொடுக்கக்கூடியது இந்த பேர் மறந்துட்டேன், கண்டென்சர் மைக்ரோஃபோன். சரி, இப்போ எந்த மைக்கை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம முதல்ல பார்த்த டைனாமிக் மைக்ரோஃபோனுக்கு நம்ம மேடைகளில் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தோம். மேடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரில் மைக்ரோஃபோன் இருக்கும் இல்லையா, அது டைனாமிக் மைக்ரோஃபோன்ஸ் தான். மேடைகள்லன்னு மட்டும் கிடையாது, இன்னொரு இடம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன்ஸ். ஸோ அந்த மேடை ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம பேசக்கூடிய சவுண்டு அப்படியே வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும் இல்லை அப்படியே வந்து லைவாக ஸ்பீக்கரில் கேட்கும். இந்த மாதிரி ஆடியோவில் பெருசாக நம்ம பேக்ரவுண்டில் எடிட்டிங்கோ எந்த ஒரு பெரிய ஒர்க்கும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியான இடங்களுக்கு இந்த டைனாமிக் மைக்ரோஃபோன் தான் சிறந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா இது பெரிய அளவில் நாய்ஸை வந்து பிக் பண்ணாது. மைக்கை கிட்ட வச்சு பேசினா, லவ் சத்தமாக பேசினா மட்டும்தான் அந்த டயஃப்ராமே அதிரும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு இது செட் ஆகும். அடுத்ததான் கண்டென்சர் மைக்ரோஃபோன். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனுக்கு லிமிட் அப்படின்றதே கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனை பயன்படுத்தலாம். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாம் பிக் பண்ணாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் கண்டென்சர் மைக்ரோஃபோனில் டிசைன்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் மெஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைட்லேருந்து வரக்கூடிய நாய்ஸஸ் எதையும் அது அலோவ் பண்ணாது, ஃப்ரண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய நாய்ஸை மட்டும்தான் அது இன்புட்டாக எடுத்துக்கும். அந்த மாதிரி டிசைன் பண்ண மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது. இங்கே நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன். அதாவது இது 360 டிகிரி எல்லா பக்கத்துலேருந்தும் இது வந்து சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனில் லார்ஜ் டயஃப்ராம் இருக்கக்கூடிய பெரிய மைக்கும் இருக்குது, இல்லை சின்னதாக காலர் மைக் மாதிரியும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸு, பெரிய மைக்ரோஃபோனில் டயஃப்ராம் பெருசாக இருக்கும். ஸோ சத்தத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் அதை அக்யூரட்டாக கேப்சர் பண்ணும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் சின்ன மைக்ரோஃபோன் அப்படி கிடையாது, நம்ம கிட்ட வச்சு பேசினா மட்டும்தான் அதோட டயஃப்ராம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் யூடியூபுக்கு வரீங்க, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை டிஜிட்டல் மீடியாக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மைக்ரோஃபோன் வேணும் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான கிரியேட்டராக இருந்தாலும் சரி, கண்டென்சர் மைக்ரோஃபோன் வாங்குறது தான் உங்களுக்கு சிறந்தது. ஆனால் அந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே டைனாமிக் மைக்ரோஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த வாயோட ஒட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்ணுறது டைனாமிக் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ கண்டென்சர் மைக்ரோஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ அந்த கண்டென்சர்லையும் சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது, இதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட கண்டென்ட்டு வாய்ஸை மட்டுமே நம்பி இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணமாக பாட்காஸ்டிங் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஆடியோ மட்டுமே ரெக்கார்ட் பண்ணுறீங்க, வாய்ஸ் மட்டுமே உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பெரிய மைக்ரோஃபோன் வாங்கிக்கலாம். ஏன்னா பெரிய மைக்ரோஃபோனில் பெரிய டயஃப்ராம் இருக்கும் அப்படின்றதுனால அது நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ஸை வந்து பெட்டராகவே ரெக்கார்ட் பண்ணும். இதை தவிர்த்து 80% மேற்பட்ட கண்டென்ட் கிரியேஷனுக்கு தேவைப்படக்கூடியது நார்மலான கண்டென்சர் மைக்ரோஃபோன் தான். நார்மலாக அப்படின்னா குறிப்பிடக்கூடியது சின்ன கண்டென்சர் மைக்ரோஃபோன். இந்த சின்னதுலேயும் ஒயர்லெஸ் இருக்கு. எல்லாமே கண்டென்சர் மைக்ரோஃபோன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிராண்டில் நீங்கள் அந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனை ரேட்டு கம்மியாக ஒரு 4000, 5000, 6000 இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கும்போது அதில் நீங்கள் பெரிய தலைவலியை சந்திப்பீங்க. ஏன்னா நான்
வந்துச்சேன். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம பையிங் ஃபேக்ட் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் கூடிய சீக்கிரமே. அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் தான் வாங்குறீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் போகாதீங்க. சிம்பிளாக ஒயர்டு மைக்ரோஃபோனு, போயாவோடது M1 மாடல். ஸோ அது வந்து 800 ருபீஸ்க்கே கிடைக்கும். ஸோ அந்த மைக்ரோஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாவே ஆடியோ குவாலிட்டி பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு ஒயர்லெஸ் தான் கட்டாயமாக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒயர்லெஸ் DJI மைக்ரோஃபோனு இல்லை வேறு ஏதோ ஒரு நல்ல ஆடியோ பிராண்டில் நீங்கள் வாங்குறது நல்லது. இதோட விலை வந்து 36,000 ரூபா ஆச்சு. இது 36,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத பற்றி இதை தொடர்ந்து பையிங் ஃபேக்ட்ஸில் நம்ம வீடியோவையும் போடுறோம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.